ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கன்னியாகுமரி போயிருந்தால் கன்னியாகுமரியில் வந்து ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம் குமரன் நர்சரி கார்டன் ஆல்ரெடி நம்ம இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணி வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அப்டேட்டடாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட்டி அப்டேட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பழச்செடிகள் இருக்குது பூச்செடிகள் இருக்குது இன்டோர் பிளான்ஸ் இருக்குது என்னென்ன வகையான பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் இவங்க கிட்ட வந்து நம்ம கார்டன் செட் பண்ணணும்னா என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி செட்டப்பான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குமரன் நர்சரி கார்டன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு வெப்சைட்டு அட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸில் நின்றுருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க நம்ம போகிற வழியில் பார்க்கும்போது இதுதான் நமக்கு வியூ வந்து தெரியும் இப்போ நர்சரி இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் உள்ள வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து நிறைய இன்டோர் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க இது வந்து செவன் டேஸ் ரோஸ் பிங்க் கலர் வச்சுருக்காங்க பெரிய பாட்டில் இருக்குது ரோஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து வச்சிருக்காங்க ஃபார்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் ரேட்டுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து நாட்டு மஞ்சள் ரோஸ் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இந்த நாட்டு வெரைட்டி தான் பன்னீர் பட்டன் ரோஸ் அதுவும் ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து ரெண்டு நிறைய பாட்டில் இருக்குது சூப்பராக அழகாக பூ பூத்து நல்லா ஹெல்த்தியான பிளான்டாக அழகான பிளாண்டாக இருக்குது ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்தளவில் பொதுவாகவும் நமக்கு ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும் அப்புறமா நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து அழகாக பழம் காய்ச்சி நல்ல பழம் பழத்து கனிஞ்சி இருக்குது இதை பறித்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்புறம் நாட்டு வெரைட்டி இந்த ரெட் கலர் ரோஸு அப்புறமா இது வந்து நம்ம கார்டன் செட்டப்பு புத்தா அப்போ ஒரு பாட்டு பாட்டில் செண்டால் புத்தா இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்புறமா தெத்தி செடி தெத்தி செடியுமே சூப்பராக அழகாக பூ பூத்து அழகாக இருக்குது அப்புறம் மணி பிளான்ட் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் ஹேங்கிங் பிளான்ஸு அப்புறமா பிளாஸ்டிக்கில் வந்து துளசி மாடை இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா ஒரு பிளான்டோட நேம் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து நம்ம ஃபிஷ் வளர்க்குறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறமா இங்கேயும் ஒரு புத்தாக இருக்குது அப்புறமா வரிசையாக இன்டோர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பேர் வந்து ஃப்ரெண்டில் வந்து பா மாடியில் வந்து பால்கனியில் வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒரு கார்டன் செட்டப் பண்ணணும் குட்டியாக எல்லாம் வச்சு செட் பண்ணோம்னா அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லை நம்ம வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் இடம் இருக்குது இந்த மாதிரி செட் பண்ணலான்னா அதுக்குமே நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க நம்ம வாங்கிக்கலாம் கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது அப்புறமா இங்கே பாருங்கள் இந்த தண்ணி பாயிறு செட்டப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் போன வீடியோலேயும் காமிச்சிருந்துருப்பேன் இது எனக்கு இந்த நர்சரி கார்டனில் இந்த செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறமா இங்கேயும் அடுத்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வேறு கலர் கலர் பாட்டில் வச்சுருக்காங்க இந்த நர்சரியில் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா நிறைய பழமர செடிகள் வச்சுருக்காங்க பூச்செடிகள்னு சொன்னால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் பூச்செடிகள் பழச்செடிகளும் இன்டோர் பிளான்ஸும் அப்புறமா வந்து கார்டன் செட்டப்பிங் திங்ஸு அப்புறம் கார்டனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க இதுவுமே அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறமா வந்து இதை நம்ம வந்து ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டில் வந்து அது இன்னொரு வெரைட்டி அப்புறமா வந்து இதெல்லாம் கேட்டஸ் தான் டிராகன் செடி மாதிரியே இதுதான் இருக்குது அப்புறமா டெசர்ட் ரோஸும் வந்து அது குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பழச்செடிகள் வந்து எல்லாமே நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்காங்க மேக்சிமம் எல்லாம் பூ காயோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்புறம் இது அதுக்கு அடுத்த செட்டாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இன்டோர் பிளான்ட்ஸு நான் இந்த செவன் டேஸ் ரவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான் நான் வாங்கலை ஜஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு சரி நான் வந்து கன்னியாகுமரிந்து அடுத்து இன்னும் லாங் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை ஏன்னா என்கிட்ட இருக்குது வேறு இன்னொரு கலர் தான் இருக்குது பிங்க் கலர் இல்லையா ஸோ அதனால் வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா நம்ம ரொம்ப லாங் வச்சுட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலில் ஏதாச்சும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வாட் இது வாட்டர் ஆப்பிள் அப்புறமா இது இதோட நேம் என்னமோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக ஆரஞ்சு மாதிரி அது ஒரு கலெக்ஷன் அப்புறமா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மணி பிளான் கலெக்ஷன் தான் எல்லா கலெக்ஷன் மணி பிளான்ட்டும் இருக்குது அப்புறமா இங்கே குரோட்டன் வெரைட்டி அடுத்ததாக இன்டோர் பிளான்ஸு அப்படி எல்லாமே வரிசையாக நிறைய இருக்குது அப்புறமா இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இதோடய நேம் எனக்கு தெரியல அப்புறமா கிரேந்தி செடி வச்சுருந்தாங்க மேரிகோல்டு அப்புறமா இது வந்து நம்ம மணி பிளான்ட்டில் வந்து இது ஒரு வெரைட்டி அப்புறம் இன்னும் இண்டோர் பிளான்ட்ஸு வேறு நிறைய வெரைட்டி ஆஃப் அழகு செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து எல்லா பிளான்ஸுமே மி மிக் மிக்ஸாக மிங்கிளாகி இருக்குது தனித்தனியாக செப்ரேட்டாக இல்லை இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அப்புறமா நம்ம கொய்யா செடி ஃபுல்லாக வரோம் ஃபுல்லாக கொய்யா செடி வச்சுருக்காங்க அப்புறம் கிவி பிளான்ட்டுமே வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு தான் அப்புறம் சங்கு செடி இருக்குது அப்புறம் கறிச்சக்க கறிப்பலான்னு சொல்லுவோம்ல அது இருக்குது ஜாதிக்கா அந்த பக்கம் இருக்குது பலாவில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது வாட்டர் ஆப்பிள்லையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்புறமா இந்த பிளான்ட்ல வந்து இந்த பூவில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறமா பேப்பர் பூ அந்த கலெக்ஷன் இதுவுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஒயிட்டு ரெட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது அப்புறம் சப்போட்டா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க பெரிய சப்போட்டா செடியாக இருக்குது அப்புறம் அத்தியில் வந்து இது இது இன்னொரு வெரைட்டி அத்தி நம்ம மாடி மாடித்தோட்டத்துலாம் வளர்க்குற அத்தி தான் அதுவும் அப்புறம் இது சப்போட்டா வந்து பெரிய பாட்டில் வச்சு வச்சுருக்காங்க நிறைய பூ மொட்டு வந்து பிஞ்சு பிடிச்சி நிறைய காயும் இருக்குது பாருங்கள் சின்ன ஒரு பாட்டில் தான் இருக்குது எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் நட் முந்திரி முந்திரி பழச்சேரி அப்புறமா இது வந்து வாழைக்கண்ணன்னு நினைக்கிறேன் இது போர்டு எதுவுமே இல்லை அப்புறம் ட்ரெஸ்ஸட் ரோஸில் வந்து அடுக்கு இருக்குது அடிநியத்தில் சூப்பராக இருக்கும் ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குது பூவு அப்புறமா இது வந்து நம்ம மீன் எல்லாம் வளர்க்கும் போது போடும்போது போடுற ஒரு பாசி வெரைட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் செம்மையாக இருக்குது புல் அப்புறம் செவன் டேஸ் ரோஸ் பிங்க் கலர் வந்து குட்டி குரோ பேக்கில் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க கொஞ்சம் பெரிய குரோ பேக் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க அப்புறம் கொய்யா கொய்யா சின்ன செடி நிறைய காயோட இருந்துச்சு அப்புறம் பிச்சி செடியில் வந்து அந்த கலர் பிச்சி இருந்துச்சு அப்புறம் இது ஒரு ம எல்லோ கலரில் போத்துன்னு இது என்ன பிளான்னு எனக்கு தெரில ஆனால் இதே சேம் பிளான்ல வந்து ஆரஞ்சு கலர் பூக்குறது பார்த்துருக்கேன் அப்புறமா நாட்டு வெரைட்டி ரோஸ் இருந்துச்சு ஒயிட் கலர் அப்புறமா நிறைய நெருக்கமாக இருந்துச்சு எனக்கு வந்து நேம் மென்ஷன் பண்ண தெரியாமலே நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு அப்புறமா இது வந்து கிரேப்ஸு கொடி ஏற்றி விட்ருக்காங்க சூப்பராக கிரேப்ஸ் காய்ச்சிருக்குது நாலு பக்கமாக கம்பியெல்லாம் நாட்டி பந்தல் போட்டு சூப்பராக விட்டுருக்காங்க ஆனால் மூணு சைட்லேருந்து தான் மூணு செடியை தான் மொத்தமாக மேலே ஏற்றி பந்தல் போட்டிருக்காங்க நிறைய கிரேப்ஸ் காய்ச்சிருக்குது கிரேப்ஸ் செடியுமே நல்லா வளர்ந்த செடி செல்ஸுக்கு வச்சிருக்காங்க நம்ம செடியிலேயே கிரேப்ஸை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸா இருக்கும் இது வந்து கொடுக்கா புளின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுவுமே நல்ல பெரிய பெரிய பிளான்டா இருக்குது அப்புறம் ஜவந்தி செடி இது வந்து ஒரு பாட்டில் வந்து ரெண்டு ஒயிட்டு ரெண்டு எல்லோ இருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியான பிளாண்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து தென்னங்கன்று இருந்துச்சு தெங்கம்பிள்ள அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் இது எல்லாமே இது வந்து பேக் சைட்லேயும் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க இங்கே வந்து காஷ்மீர் ரோஸும் நிறைய வச்சுருக்காங்க சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு நல்லா பெரிய பிளான்ட்டாகவே இருந்துச்சு அப்புறமா இங்கேயும் வந்து நமக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு கொய்யா அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க மாதுளை தென்னம்பிள்ளை அப்புறமா வந்து செண்பக பூச்செடியில் வந்து ஒயிட்டும் வச்சு ஒயிட்டும் எல்லோவும் இருக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டு கலர் இருக்குது பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சு பட் வந்து காமிக்கிறதுக்கு பூ அதுவும் இல்லை ஸோ அதனால் நான் காமிக்கலை போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அப்போ பூவோடு இருந்துச்சு ஒயிட் கலரு அப்புறமா வந்து இது இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செக்ஷன் வந்து தனியாகவே இருக்குது ஃபுல்லாகவுமே அந்த க்ரீன் ஷேட் நெட்டெல்லாம் போட்டு சூப்பராக பக்காவாக வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் உள்ளே போய் பார்த்தாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாடல்ல டிசைன் டிசைனாக மாடல் மாடலாக அந்த லீஃப் இருக்குது பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது சூப்பராக செம்ம இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக செடி வச்சு வளர்த்துங்க வளர்த்தி அதில் பழங்கள் பூக்கள் பறிக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங் டட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் இது வந்து டர்க்கியன் அத்தி அது வந்து தனியாக நட்டு வச்சு சூப்பராக காய் பிடிச்சிருக்குது இது வந்து இஸ்ரோவேல ஆரஞ்சு நான் ஃபஸ்ட்டில் வந்து காமிச்சேன்ல இது வந்து நேம் வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அதான் நான் வந்து இதை சொல்லாமல் விட்டுட்டேன் ஸோ அதனால தான் அடுத்து வீடு வீடியோ ரெண்டாவது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில நான் கேட்கணும்னு நினச்சி அப்படி மறந்துட்டேன் வரும்போது நிறைய பூ பூத்து இருக்குது நிறைய பிஞ்சு எல்லாம் வச்சுட்டு வச்சு சூப்பராக நிற்குது பிளாண்டு அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டிங் வந்துவிட்டோம் நம்பர் எல்லாம் இருக்குது அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே இருக்குது டட்டா ப பாய்